ஓசூரில் சிறுமியை மிரட்டி கர்ப்பமாக்கிய இளைஞரை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவலரை கத்தியால் குத்திவிட்டு தப்ப முயன்ற இளைஞர் சுட்டு பிடிக்கப்பட்டது எப்படி? கர்நாடக மாநிலம் ஹூபள்ளி நவநகரில் வசிப்பவர் 22 வயதான சதாம் ஹுசைன். 15 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவரை பார்த்து மதிமயங்கிய சதாம் அவரை காதலிக்க ஆரம்பித்தார். தனது ஒருதலை காதலை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அந்த சிறுமியிடம் சொல்ல அவரோ நிலைமையை புரிந்து கொண்டு சாதுரியமாக காதலை தவிர்த்திருக்கிறார். ஆனால் சதாமோ சிறுமியை விடுவதாக இல்லை. அவரை பின்தொடர்ந்து சென்று காதல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் காதல் நிராகரிப்பு ஆத்திரத்தை ஏற்படுத்த காதல் வெறியாக மாறியுள்ளது. சிறுமியை அடிக்கடி மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார் சதாம். இந்த மிரட்டலும் உருட்டலும் சிறுமியை பலாத்காரம் செய்யும் அளவுக்கு சென்றிருக்கிறது. இது பற்றி பெற்றோரிடமோ மற்றவர்களிடமோ கூறினால் கொன்று தொங்க விட்டு விடுவேன் என மிரட்டியுள்ளார் சதாம் ஹுசைன். இதனால் பயந்து போன சிறுமி நடப்பதை யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள்ளாகவே புதைத்து மருகி வந்துள்ளார். ஒருதலை காதலனின் டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகரிக்க 2 நாட்களுக்கு முன் சிறுமிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பதறிய பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல சோதனை செய்த மருத்துவர்களோ தலையில் இடியை இறக்கும் அந்த அதிர்ச்சிகரமான தகவலை கூறியுள்ளனர். 15 வயதான சிறுமி கர்ப்பமாக இருக்கும் தகவல் அறிந்து அதிர்ந்து போன பெற்றோர் அவரை தனியாக அழைத்துச் சென்று விசாரித்த போதுதான் சதாம் ஹுசைன் என்ற சாத்தானின் கதை தெரிய வந்துள்ளது. மனமுடைந்த பெற்றோர் நவநகர் காவல் நிலையத்தில் நடந்ததை கூறி புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் சதாம் ஹுசைனை சல்லடை போட்டு தேடினர். ஹூப்பள்ளி வித்யாநகர் பகுதியில் பாழடைந்த வீடு ஒன்றில் யாரும் தேட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் சதாம் பதுங்கியிருக்கும் தகவல் நவநகர் போலீசாருக்கு ரகசியமாக கிடைத்துள்ளது. பாழடைந்த வீட்டிற்குள் படையெடுத்த போலீசார் சுற்றி வளைத்து சரணடையுமாறு எச்சரிக்கை விடுக்க தப்பிக்கும் திட்டத்தில் இருந்துள்ளான் சதாம் ஹுசைன். வீட்டிற்குள் இருந்து எகிரி குதித்து சதாம் ஹுசைன் தப்பியோட 8 அருண் பாய்ந்து சென்று மடக்கியுள்ளார். ஆனால் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சதாம் கண்மூடித்தரமாக வீச கத்தியபடி கீழே விழுந்துள்ளார் 8 அருண். அதிர்ச்சி அடைந்த காவல் ஆய்வாளர் சங்கமேஸ்வரர் துப்பாக்கியை எடுத்து சரணடைந்து விடுமாறு வானத்தை நோக்கி சுட்டு எச்சரித்துள்ளார். அதற்கெல்லாம் பயப்பட மாட்டான் இந்த சதாம் என ஆவேசமாக கூறியபடி காம்பவுண்ட் சுவற்றை எகிரி குதிக்க முயன்றபோது இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கி தீப்பொறியாக சீரியது. அதிலிருந்து பாய்ந்த குண்டு சதாமின் வலது காலில் துளைத்து மறுபக்கமாகச் சென்றது. ரத்தம் தெறிக்க அலறியபடி விழுந்த சதாமை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து தூக்கிச் சென்றனர். ஹூப்பள்ளி கிம்ஸ் மருத்துவமனையில் சதாமுக்கும் 8 அருணுக்கும் அடுத்தடுத்த படுக்கையில் அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிறுமியை மிரட்டி கர்ப்பமாக்கிய இளைஞனை போலீசார் காலில் சுட்டு பிடித்த சம்பவம் அப்பகுதியில் காட்டுத்தீயாய் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.